அண்மை செய்தி, அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க முடியாது. ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் அது சிக்கலை ஏற்படுத்தும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் வணக்கம். உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம் சயித் இப்ராஹிம். அதிமுகவினுடைய பொதுக்குழு வழக்கு தொடர்பாக தற்போதைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மூல வழக்கு விசாரணை முடியும் வரை ஏதேனும் முடிவுகள் எடுக்கப்பட்டால் அது நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவினுடைய பொதுக்குழு தீர்மானம் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அந்த வழக்கு தொடர்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறிப்பாக அதிமுக தரப்பில் தங்களை கேட்காமல் எந்த பதிலையும் அளிக்கக்கூடாது என்ற மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இது தொடர்பாக நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டது. முழுமையான ஆதாரங்களை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தரப்பில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. அதனுடைய அடிப்படையில் அவர்களிடம் இந்த ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பித்தார்கள். இருந்த போதிலும் இன்றைக்கு நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பொழுது தற்போதைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் ஏதேனும் உத்தரவு பிறப்பித்தால் அது சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு நீதிபதிகள் பதில் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதி விசாரணை இது தொடர்பாக ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபிக் இருவரும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சயித் இப்ராஹிம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள்.